இன்னைக்கு நம்ம மசாலா பீனட்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். மசாலா கடலை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து 1/4 கப் கடலை எடுத்திருக்கேன். இது வந்து வறுக்காத கடலை. 1/4 கப் அளவு கடலை மாவு. இது வந்து ஒரு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து புளிப்புக்காக கொஞ்சம் மாங்காய் தூள் வச்சுருக்கேன். இது கிடைக்கட்டு நீங்கள் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். இப்போ வந்து முதல்ல இந்த இதை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்குவோம். ரொம்ப ரோஸ்ட் பண்ண வேண்டாம், ஏன்னா அப்புறம் எண்ணெயில் போட்டு வறுக்கிறதுனால லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். இதை வந்து லோ ஃப்ளேமில் 1-2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. எண்ணெயெலாம் ஊற்ற வேண்டாம். இப்போ 1-2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு பவுலில் மாற்றிக்குவோம். இப்போ இதோட இந்த மைதா சாரி கடலை மாவை போட்டுக்கலாம். அரிசி மாவு போடுறேன். இந்த மிளகாத்தூள், கரம் மசாலாத்தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா அது வந்து எண்ணெய்க்குள்ளே போடும்போது கட்டி கட்டியாக போயிடும். அப்புறம் பெரிய பெரிய பீனட்ஸ் வருவதாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, உதிரியாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க, இந்த பதத்தில் இருக்கணும். டக்கு டக்கு நம்ம ஊற்று எண்ணெய்க்குள்ளே போடுற மாதிரி இருக்கணும். இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து இதை தனித்தனியாக ஊற்று வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்படி 1-2 அப்படி ஊற்று வச்சுக்கிட்டிங்கன்னா எண்ணெய்க்குள்ளே போட்டு எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ரொம்ப ஒவ்வொன்றா இருக்கணுன்றது இல்லை, ஒரு 7-8 மொத்தமாக இருக்கிறது கட்டணும், 2-3 இருக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ அந்த பீனட்ஸை அந்த கடலையை போட்டுக்குவோம். ஃபஸ்ட்டு 1 மட்டும் போட்டு பாருங்கள் எண்ணெய் காஞ்சிச்சான்னு. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுன்னா நீங்கள் சிம்மில் வச்சுக்கிட்டே வறுத்தா தான் கருகி போகாது, இல்லாட்டி கருகி போயிடும். கொஞ்சம் ப்ரௌன் கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இந்த பக்கம் வந்தோடனே எடுத்துடலாம். இப்போ மசாலா பீனட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.